இயேசுமசிகாவுக்கு புகழ். எல்லாரும் நன்றாக இருக்கிறீர்களா? போன வகுப்பில் நாம் இறைவாக்கினர்களை குறித்து படித்தோம் இல்லையா? இப்போ இன்றைய வகுப்பிலேயும் நாம் படிக்கக்கூடிய பாடங்கள் நன்றாக புரிந்து கொள்வதற்கு நமக்கு தூய ஆவியின் கிருபை தேவை, தூய ஆவியின் அருள்வரங்கள் தேவை. அதனால் அனைவரும் எழும்பி நின்று கைகளை கூப்பி கண்களை மூடி தூய ஆவியின் அருள்வரங்களுக்காக நாம் மன்றாடுவோம். வருவாய் ஆவியமிறைவா, அச்சம் அகற்றி தீமையை வென்றிட ஆற்றலாய் வருவாயே. துணையாயிருப்பாய் உறவின் ஊற்றே, உறவை பேணி உயிரை காத்திட ஆற்றலாய் வருவாயே. வகுப்பில் நான் கொடுத்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாரும் செஞ்சு முடிச்சிருப்பீங்க அப்படிதானே? ஏசியா இறைவாக்கினருடைய நூல் 53 அதிகாரம் அனைவரும் வாசித்திருப்பீர்கள். போது இன்றைய வகுப்பிலேயும் நாம் பார்க்க போகிறது இந்த இறைவாக்கினர்களை குறித்து தான். 5வது பாடம், ஒளி தொலைவில் இல்லை. 5வது பாடம், ஒளி தொலைவில் இல்லை. இந்த இறைவாக்கினர்களுடைய, ஏசியா இறைவாக்கினர்களுடைய இறைவாக்கு மட்டும்தான் போன வகுப்பில் நாம் பார்த்தோம். இன்றைய வகுப்பில் நாம் பார்க்கக்கூடியது எரேமியா இறைவாக்கினர்களுடைய இறைவாக்கும் மீக்கா இறைவாக்கினருடைய இறைவாக்குகளும் நாம் பார்க்க போகின்றோம். அதற்கு முன்னதாக நாம் இறைவாக்கினர்களுடைய பெயர்களை மனப்பாடம் செய்வோம். அதே மாதிரி தானியேல் இறைவாக்கினருடைய வாழ்க்கை வரலாறும் நம்ம சுருக்கமாக பார்ப்போம் சரியா? தானியேல் இறைவாக்கினரை பற்றி நீங்கள் வாசித்திருப்பீங்க. தானியேல் இறைவாக்கினர் அவருடைய நூல் எழுதினது இஸ்ரேல் மக்கள் பாபிலோனியர்கள் அந்த அவர்களுடைய அடிமைத்தனத்தில் இருந்தபோது எழுதின நூலாக்கும் தானியேல் இறைவாக்கினருடைய நூல். வேற்று தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருந்த பாபிலோனியர்களும் அவருடைய அரசர்களும் தாங்கள் கைகளால் செஞ்ச அந்த உருவங்கள் அதுதான் அவர்களுடைய தெய்வங்கள், அதுதான் அவர்களை காப்பாற்றுகின்றது என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தானியேல் இறைவாக்கினர் தானியேல் வணங்குகின்ற இறைவன்தான் பெரிய இறைவன், சக்தி வாய்ந்த இறைவன் என்று பற்பல நிகழ்வுகள் வழியாக யாகுவே கடவுள் தனது வல்லமையை அங்கே காட்டினார். அதுதான் நம்ம தானியேல் இறைவாக்கினருடைய நூலில் குறிப்பாக நாம் வாசிக்கின்றோம். எவ்வளவு துன்பங்கள் இவர்கள் தானியேலும் தானியர்களுடைய நண்பர்களும் நிறைய துன்பங்கள் அனுபவித்தார்கள். அப்படி துன்பங்கள் அனுபவித்த போதும் இவர்கள் என்ன செய்தார்கள்? யாகுவே இறைவனுள்ள நம்பிக்கையை இவர்கள் விட்டு விடவே இல்லை. அந்த நம்பிக்கையில தான் இவர்கள் நிலைத்திருந்தார்கள். அதனால் என்ன செய்தார்? தீச்சூளையில் போன போதும் சிங்க குழியில் இவர்களை கொண்டு போட்ட போதும் இறைவன் இந்த துன்பங்களில் இருந்தெல்லாம் இவர்களை காப்பாற்றினார். அப்போது இறைவன் சிங்க குழியிலிருந்தும் தீச்சூளையிலிருந்தும் தானியேலையும் அவரது நண்பர்களையும் எப்படி காப்பாற்றினார் அது நம்ம ஒன்று பார்ப்போமா? கடவுள் எப்படி இவர்களை தீச்சூளையிலிருந்தும் சிங்கக்குழியிலிருந்தும் காப்பாற்றினார் என்பது நம்ம ஒரு வீடியோ வழியாக பார்ப்போம். We
Within a few years of Nebuchadnezzar's death, a massive army approaches Babylon, led by Cyrus, king of Persia. Let them know we've arrived. The Babylonians know they don't stand a chance. They let Cyrus in without a fight. Cyrus will set us free if the prophecy is right. To protect his fellow Jews, Daniel befriends Cyrus and continues to interpret dreams. What does your dream mean, Daniel? It's not my dream, sire. There's a prophet here in Babylon, Isaiah. He says, "Here's a king whose right hand I take hold of to subdue nations before him. He is Cyrus. He names you, sire. It means God is with you." I think you flatter me. But no one has ever died of flattery. Your Majesty has done many great things, as the record will show. As it should. I am Cyrus, king of the world. Yet he hangs on Daniel's every word, like he has lost the power to think for himself. Daniel must be removed. One month without prayer. Surely only a traitor would object. I cannot go back on my word. I promised them freedom to worship. It is merely a test of their loyalty. They have had so many rulers. We wanted to make sure they saw you as the final, ultimate, king of the world. One month without prayer. It probably sounds reasonable to Cyrus, but they know we can't comply. They don't care about the king. They just want as much power over him as they can get. Which means they need you out of their way. It's a trap for all of us. They want us dead. A whole month. What will you do? I don't know. But I do know I can't live long without praying to God. Thank you.
Save me, O God, by your name. Have mercy on me. According to your unfailing love. Create in me a pure heart, O God. And renew a steadfast spirit within me. Do not cast me from your presence or take your Holy Spirit from me. But restore to me the joy of your salvation. And grant me a willing spirit to sustain me. For disobeying Cyrus, Daniel is arrested and sentenced to death. Next morning, Cyrus realizes he's made a terrible mistake. Sire, are you unwell? I haven't slept. Please God, I'm not too late. Sire, shall I call the physician? I have wronged my friend! Open it. Is with you. Your God is real. Your God has saved you. Yes. I am Cyrus, king of the world, and my judgment is this. Your people shall return to Jerusalem. Their God will be pleased. Though, sadly, they no longer have a temple to worship him in. Throw him into the lions. Still as they say.
Before we ever return to Jerusalem, Jeremiah promised that one day we would. In the meantime, what do we do? Just bow our heads and serve this monster? I can't do it anymore. Think about our people, Azariah. As long as we're in the king's court, we can help them. Imprisoned or dead, we can't. Nebuchadnezzar destroyed God's temple, forced us into exile. My name is Azariah, he who is helped by God. Well, I call upon God to help me now. He'll kill you if you won't bow. I will not worship that. We follow you. Bow your heads! Seek your presence. With all my heart, I follow you. I fear you. I seek your presence. Bring them! Oh, my friends. Your faith will be tested now. Daniel! What's wrong with them? Why will your friends not bow to me? I assure you, sire, they will serve you faithfully. All their lives, as I will, but... But they will only worship God. I will make them bow. We follow you. We seek your presence. With all our heart, we follow you. We seek your presence. You. When we wish to bend something that is hard and unyielding, what do we do with it? We put it into the fire. Majesty, take him! We hear you, and we seek your presence. Burn them! Majesty, no! Burn them! What? No! Bring oil! Come! Fire! Bring me fire! Hear my cry. Thoughts of death entangled me. The anguish of the grave consumes me. Do not ignore my tears. I am overcome by sorrow. I call upon the name of the Lord! Lord, save me! My enemies will be dead. They will turn back in shame. Why do they not burn? Jesus.
People of Judah, rise! God is with us! He's with us! God is with us! தானியல் இறைவாக்கினருடையும் அவருடைய நண்பர்களுடையும் நம்பிக்கையை நீங்கள் பார்த்தீர்களா? இதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலே இதே மாதிரி பெரிய துன்பங்கள் வந்தாலும் நாம் என்ன செய்யணும்? கடவுளில் நம்பிக்கை, இறைவனில் நம்பிக்கை வைக்கணும். இறைவனில் நம்பிக்கை வைக்கும்போது கடவுள் எல்லாவித துன்பங்களிலிருந்தும் நம்மை காப்பாற்றுவார். அடுத்து நாம் படிக்க போகின்றது இறைவாக்கினர்களுடைய பெயர்கள். நான் போன வகுப்பிலேயே சொல்லியிருந்தேன், இறைவாக்கினர்களை நாம் இரண்டாக இறை வல்லுநர்கள் வகுத்திருக்கின்றார்கள். முந்தைய இறைவாக்கினர்கள் என்றும் பிந்தைய இறைவாக்கினர்கள் என்றும். முந்தைய இறைவாக்கினர்கள் என்றும் பிந்தைய இறைவாக்கினர்கள் என்றும். முந்தைய இறைவாக்கினர்கள் என்று சொல்லும்போது நீதி தலைவர்கள், சாமுவேல், அரசர்கள். முந்தைய இறைவாக்கினர்கள் யாரெல்லாம்? நீதி தலைவர்கள், சாமுவேல், அரசர்கள். நீ பிந்திய இறைவாக்கினர்கள், பிந்திய இறைவாக்கினர்களையும் இரண்டாக வகுத்திருக்கின்றார்கள். அது பெரிய இறைவாக்கினர்கள் என்றும் சிறிய இறைவாக்கினர்கள் என்றும். அதாவது பெரிய இறைவாக்கினர்கள் சொன்னால் முக்கிய இறைவாக்கினர்கள் என்றும் சிறிய இறைவாக்கினர்கள் என்றும். இனி பெரிய இறைவாக்கினர்கள் யாரெல்லாம்னு பார்ப்போமா? பெரிய இறைவாக்கினர்கள் நான்கு பேர். பெரிய இறைவாக்கினர்கள் நான்கு பேர். ஏசையா, எரேமியா, எசக்கியேல், தானியல். இவர்கள் நான்கு பேர்கள் தான் பெரிய இறைவாக்கினர்கள். ஆனால் சிறிய இறைவாக்கினர்கள் 12 பேர்கள் இருக்கிறார்கள். சிறிய இறைவாக்கினர்கள் 12 பேர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தான் ஓசேயா, ஆமோஸ், யோசுவா, செக்கரியா, மீக்கா, மலாக்கியா, ஜோயேல், ஒபதியா, யோனா, நாகூம், ஹபக்குக், செபனியா. பொது யோசேயா, ஓசேயா, ஆமோஸ், யோசுவா, செக்கரியா, மீக்கா, மலாக்கியா, ஜோயேல், ஒபதியா, யோனா, நாகூம், ஹபக்குக், செபனியா. இவர்கள் 12 பேர்கள் தான் சிறிய இறைவாக்கினர்கள். இதுதான் உங்களுடைய இன்றைய வகுப்பின் ஆக்டிவிட்டி. அப்படின்னா இந்த இறைவாக்கினர்களுடைய பெயர்கள் நீங்கள் மனப்பாடம் செய்து உங்கள் ஆசிரியர்களுக்கு நீங்கள் ஆடியோ வீடியோ மூலமாக அனுப்பி கொடுக்க வேண்டும். இனி அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எரேமியா இறைவாக்கினருடைய இறைவாக்குகள். அவர் என்னெல்லாம் இறைவாக்குரைத்தார் இஸ்ராயல் மக்களுக்கு? அப்போது சிலை வழிபாட்டிலும் சமூக அநீதிகளிலும் நிறைந்து ஆண்டவரை புறக்கணிக்கும் மக்களின் தீய குணங்கள் ஒவ்வொன்றையும் இந்த ஏசையா இறைவாக்கினர் அந்த மக்களுக்கு எடுத்து கூறுகிறார். எதுலையெல்லாம்? சிலை வழிபாட்டிலும் சமூக அநீதிகளிலும் நிறைந்து ஆண்டவரை புறக்கணிக்கும் அவர்களுடைய செயல்களை ஏசையா இறைவாக்கினர், எரேமியா இறைவாக்கினர் அவர்களுக்கு எடுத்து கூறுகின்றார். அதே மாதிரி இந்த தீய செயல்களில் எல்லாம் நீங்கள் அப்படியே அந்த செயல்களெல்லாம் செய்துட்டே இருந்தால் அவர்களுக்கு வரும் பயமூட்டும் தண்டனை தீர்ப்பையும் ஏசிய இறைவாக்கினர் அவர்களுக்கு எடுத்து கூறினார். பொது இந்த சமூக அநீதிகளும் சிலை வழிபாட்டிலும் எல்லாம் இவர்கள் நிலைத்திருந்தால் இவர்களுக்கு வருகின்ற தண்டனை தீர்ப்பையும் இந்த எரேமியா இறைவாக்கினர் இவர்களுக்கு, இஸ்ராயல் மக்களுக்கு எடுத்து கூறுகின்றார். மூன்றாவதாக மனம் திரும்ப தயாரானால் இறைவன் இவர்களுக்கு ஏராளமான அருள் வரங்கள் கொடுப்பார் என்றும் இவர்கள் எரேமியா இறைவாக்கினர் சொல்லுகிறார். பொது இஸ்ராயல் மக்கள் இந்த சிலை வழிபாட்டிலிருந்தும் சமூக அநீதிகளிலிருந்தும் மனம் திரும்ப தயாரானால் ஏராளமான அருள் வரங்கள் இறைவன் அவர்களுக்கு கொடுப்பார். அதே மாதிரி இஸ்ராயல் மக்களுக்கு கிடைக்கின்ற மீட்பை குறித்தும் இந்த எரேமியா இறைவாக்கினர் இறைவாக்குரைக்கின்றார். இஸ்ராயல் மக்களுக்கு கிடைக்க போகின்ற மீட்பை குறித்தும் எரேமியா இறைவாக்கினர் சொல்லுகின்றார். அதே போல கொஞ்சம் பைபிள் பாகங்கள் நம்ம படிப்போம். எரேமியா இறைவாக்கினருடைய நூல் 2:6-9 வரையுள்ள திருவசனங்களில் இஸ்ராயல் மக்களின் பாவக்கரை படிந்த வாழ்க்கை முறையை சுட்டி காட்டுகின்றார்.
அப்போது எரேமியா இறைவாக்கினருடைய நூல் 2:6-9 வசனங்களில் இஸ்ராயல் மக்களுடைய பாவக்கரை படிந்த அந்த வாழ்க்கையை அவர் சுட்டி காட்டுகின்றார். அதே போல இந்த பாவ செயல்களையெல்லாம் பாவ செயல்களையும் தீ செயல்களையெல்லாம் சொல்லுகின்ற இறைவாக்கினர் அவர்களுக்கு எதிர்பார்ப்பின் தேன் போன்ற வார்த்தைகளையும் கொடுக்கின்றார். இவர்களுக்கு எதிர்பார்ப்பின் தேன் போன்ற வார்த்தைகளையும் கொடுக்கின்றார். அது எங்கு நாம் பார்ப்போம்னா 23:5-7 வசனங்களில் நாம் பார்க்கின்றோம். 23:5-7 நாம் பார்க்கின்றோம். இதோ நாட்கள் வருகின்றன, அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்ற செய்வேன். இதுதான் எரேமியா இறைவாக்கினருடைய தேன் போன்ற வார்த்தைகள். இதுவும் எரேமியா இறைவாக்கினர் இஸ்ராயல் மக்களுக்கு கொடுக்கின்ற இறைவாக்குகள் தான். அடுத்ததாக 31:31-33 இறைவசனங்களில் இறைவன் இஸ்ராயல் மக்களுக்கு அளிக்கவிருக்கும் முழு விடுதலையை குறித்தும் புதிய உடன்படிக்கையை குறித்தும் அவர் எழுதியிருக்கின்றார். போது இறைவன் இஸ்ராயல் மக்களுக்கு அளிக்கவிருக்கின்ற முழு விடுதலையை குறித்தும் புதிய உடன்படிக்கையை குறித்தும் அவர் கூறுகின்றார். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகின்றது மீக்கா இறைவாக்கினருடைய இறைவாக்குகள். மீக்கா இறைவாக்கினருடைய இறைவாக்குகள். மீக்கா இறைவாக்கினர் குறிப்பாக சொல்கிறது, இஸ்ராயல் மக்கள் தலைவர்களுடைய பொறுப்பற்ற செயல்களை கடுமையாக விமர்சித்து அவர்களை அவர் திருத்துகின்றார். இஸ்ராயல் மக்களுடைய தலைவர்களுடைய பொறுப்பற்ற செயல்களை கடுமையாக விமர்சிக்கின்றார் இந்த மீக்கா இறைவாக்கினர். அதே போல மீக்கா இறைவாக்கினர் தாவீதின் குலத்தில் ஒரு அரசர் தோன்றுவார் என்று தெளிவாக ஈசோ மிசிகாவை குறித்து கூறுகின்ற இறைவாக்கு மீக்கா இறைவாக்கினருடையதாகும். பொது தாவீதின் குலத்தில் பெத்லகேமிலிருந்து ஒரு அரசர் தோன்றுவார் என்று மிக தெளிவாக ஈசோ மிசிகாவை குறித்து கூறுகின்ற இறைவாக்கு மீக்கா இறைவாக்கினருடையதாகும். அந்த பைபிள் பகுதி நாம் இப்போது வாசிக்க போகிறோம். நாம் வாசிக்கும் போது நீங்களும் பைபிள் எடுத்து அந்த பைபிள் பகுதி வாசிக்க வேண்டும். மீக்கா இறைவாக்கினருடைய நூல் 5:2-4 திருவசனங்கள். மீக்கா இறைவாக்கினருடைய நூல் 5:2 இறைவசனங்கள். நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாயிருக்கின்றாய். ஆயினும் இஸ்ராயேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழிக்காலமாய் உள்ளதாகும். இப்படி மீட்பர் பெத்லகேமிலிருந்து வருவார் என்று மிக தெளிவாக சொல்கிறது மீக்கா இறைவாக்கினருடைய நூலாகும். இதே மாதிரி இந்த மீட்பர் ஈசோ மிசிகா இறைவனின் ஆவி நிறைந்தவராய் இருப்பார் என்று ஏசியா இறைவாக்கினரும் சொல்லுகின்றார். இந்த ஈசோ மிசிகா இறைவனின் ஆவி நிறைந்தவராய் இருப்பார் என்று ஏசியா இறைவாக்கினர் சொல்லுகின்றார். ஏசியா இறைவாக்கினருடைய நூல் 11:2-3 இறைவாக்கு திருவசனங்களில் நமக்கு அந்த இறைவாக்கு நமக்கு பார்க்க முடிகின்றது. இப்போ நான் இறைவாக்கினர்களையும் அவர்களுடைய இறைவாக்குகளையும் தான் நம்ம இப்போ இந்த பாடத்தில் 5வது பாடத்தில் படித்தோம். 5வது பாடத்தின் பெயர் ஒளி தொலைவில் இல்லை. சுருக்கமாக சொன்னால், வாக்கு தத்தங்களையும் கட்டளைகளையும் மீறி உடன்படிக்கையிலிருந்து தவறி நடந்த இஸ்ராயல் மக்களுக்கு தங்கள் தவறுகளை சுட்டி காட்டி எதிர்பார்ப்பின் நீதியை அவர்களுக்கு போதித்து புதிய வானகத்தையும் புதிய வையகத்தையும் குறித்து போதித்தவர்கள்தான் யார்? இறைவாக்கினர்கள். அதே போல இறைவன் வாக்களித்திருந்த வரவிருக்கும் மீட்பருக்காக இஸ்ராயல் மக்களை ஆயத்தம் செய்தவர்களும் இந்த இறைவாக்கினர்கள் தான். வரவிருக்கும் மீட்பருக்காக இஸ்ராயல் மக்களை ஆயத்தம் செய்தவர்களும் யார்தான்? இந்த இறைவாக்கினர்கள். இப்படி பற்பல முறையிலும் பல்வேறு வழிகளிலும் இறைவாக்கினர்கள் வாயிலாக தாம் தேர்ந்தெடுத்த மக்களுடன் பேசிய இறைவன் புதிய இஸ்ரேலராகிய நம்மிடமும் திருச்சபை வழியாக அதனுடைய பிரதிநிதிகள் வழியாக சட்டங்கள் வழியாக பேசுகிறார். அப்போது நாமும் திருச்சபையுடைய சட்டங்களும் திருச்சபையின் பிரதிநிதிகளும் சொல்கிறது
கேட்டு அவர்களை மதித்து அன்பு செய்து நடந்தால் நாமும் இறைவனை அன்பு செய்கிறவர்களாகவும் இறைவனை அனுசரிக்கிறவர்களாகவும். இதே மாதிரி பழைய ஏற்பாட்டில் உள்ள இறைவாக்கினர்களின் குரல் நமது இப்போதுள்ள திருச்சபையின் பிரதிநிதிகளில் ஒலிக்கிறது என்று நாம் நினைத்து அவர்களை மதித்து அன்பு செய்து நாம் நடக்க வேண்டும். அப்போது இன்னைக்குள்ள ஆக்டிவிட்டி நான் சொன்னேன், என்னது, இறைவாக்கினர்களுடைய பெயர்கள் நீங்கள் படித்து அதை மனப்பாடமாக சொல்லி ஆடியோவாகவோ வீடியோவாகவோ எடுத்து உங்கள் ஆசிரியர்களுக்கு அனுப்பி கொடுக்க வேண்டும். அதே மாதிரி நம்ம இந்த டேர்மில் உள்ள எல்லா ஃபஸ்ட்டு டேர்மில் உள்ள எல்லா இறைவசனங்களும் மனப்பாடம் செய்து முடித்தோம். இப்போ திரும்ப ஒன்று கூட நம்ம அதை ரிவைஸ் பண்ணுவோம். ரோமேயருக்குள்ள திருமுகம் 2:1 நீங்கள் இன்னைக்கு மனப்பாடம் செய்ய வேண்டும். ரோமேயருக்குள்ள திருமுகம் 2:1 நீங்கள் மனப்பாடம் செய்ய வேண்டும். அதே மாதிரி உங்களுக்கு பிள்ளைகளே உங்களுக்காக என்ற புத்தகத்திலிருந்து பொது அறிவாக அவங்க கொஞ்சம் கேள்விகள் படிக்க வேண்டியது இருக்கும். பிள்ளைகளே உங்களுக்காக என்ற புத்தகத்தில், அது பொது அறிவு நூல், அந்த புத்தகத்தில் தூயோர் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய 1 முதல் 10 வரையுள்ள கேள்விகள் நீங்கள் காணாமல் படிக்க வேண்டும். தூயோர் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய 1 முதல் 10 வரையுள்ள கேள்விகள் நீங்கள் படிக்க வேண்டும். அப்போது அனைவரும் எழும்பி நின்று கடவுளுக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவராகிய இறைவா, இந்த நேரத்தை எங்களுக்கு நீர் தந்தமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இறைவா, நீர் எங்கள் மீது பொழிந்த அனைத்து அருள் வரங்களுக்காகவும் கிருபைகளுக்காகவும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இறைவாக்கினர்களை குறித்து படித்த நாங்கள் புதிய இஸ்ரேலராகிய எங்களுக்கு நீர் தந்திருக்கின்ற எங்கள் ஆத்மீக மேய்ப்பர்களை மதித்து, திருச்சபையின் சட்டங்களை மதித்து அன்பு செய்து கீழ்ப்படிந்து வாழ வேண்டிய அருள் வரங்களை எங்களுக்கு நீர் தந்தருளும். ஆண்டவரே, நீர் எங்கள் மீது பொழிந்து கொண்டிருக்கின்ற அனைத்து கிருபைகளுக்காகவும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம். குறிப்பாக இன்றைய வகுப்பின் மூலமாக நீர் பொழிந்த நன்மைகளுக்கு நன்றி இறைவா. வருகின்ற நாட்களும் எங்களை நீர் பாதுகாத்து வழி நடத்துவதற்காக நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரம் முழுவதுமாக நீர் தந்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறி எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒவ்வொரு இறைவன் முன் சமர்ப்பிக்கின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாராகி இறைவா என்றென்றும் ஆமீன். இசும் சிகாவுக்கு புகழ்.